ஹே கைஸ் வெல்கம் பேக். லாஸ்ட் வீடியோவில் அடோபி ப்ரீமியர் ப்ரோ CS6 வெர்ஷன் எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு ஃபுல் டீடெயிலாக சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கு வீடியோவில் ஒரு வீடியோ எப்படி கலர் கிரேடிங் பண்ணுறது அண்ட் அது சம்மந்தப்பட்ட ஒரு சில டிப்ஸ்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடைச்ச வரைக்கும் பாருங்கள். அண்ட் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல் புதுசாக வீடியோஸ் பார்ப்போம், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வீடியோக்கு கலர் கிரேடிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ ஒரு வீடியோக்கு எதுக்காக கலர் கிரேடிங் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நம்மளுடைய நார்மல் ஹியூமன் ஐக்கு கலர்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ எந்த ஒரு விஷயம் கலர்ஃபுல்லாக இருந்தாலும் அதை பார்க்குறப்ப நமக்கு அதுக்கு மேலே ஒரு ஈர்ப்பு வரும், ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகும், அண்ட் அதை பார்க்குறப்ப ஒரு பெட்டர் ஃபீலிங்கும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நேச்சுரல் பிளேஸை வந்து நீங்கள் பார்க்குறப்ப ஃபுல்லாக வந்து க்ரீனிஷாக இருக்கும், ஸோ மேலே ஸ்கை வந்து ப்ளூவாக இருக்கும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேஸை உங்கள் நார்மல் கேமரா வச்சு ஷூட் பண்ணுறப்ப ஸோ அதில் இருக்க சென்சார் அண்ட் மெகாபிக்சலுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷாட்டை வந்து கேப்சர் பண்ணி எடுத்து கொடுத்துரும். ஸோ அதை பார்க்குறப்ப நமக்கு ஒரு நார்மல் வீடியோ பார்க்குற மாதிரி தான் இருக்கும், ஒரு தனியாக ஒரு ஃபீல் எதுவுமே நமக்கு கொடுக்காது. ஸோ அந்த வீடியோ ஒரு சினிமேட்டிக்கலாக ஒரு இன்னும் கொஞ்சம் பெட்டராக அதை மாற்றணும்னா அதுக்கு நீங்கள் வந்து கலர் கிரேடிங் பண்ணணும். ஸோ அந்த வீடியோவில் இருக்க கலர்ஸை வந்து இன்னும் எக்ஸ்போஸ் பண்ணி காட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீன் இருந்துச்சுன்னா அந்த க்ரீனை இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி எக்ஸ்போஸ் பண்ணுறது, அண்ட் ஸ்கையோடைய அந்த ப்ளூ வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்போஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கலர் கிரேடிங்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஃபைனல் அவுட்புட்டாக நீங்கள் அந்த வீடியோவை பார்க்குறப்ப நார்மலாக எடுத்த வீடியோவோட கலர் கிரேடிங் பண்ண வீடியோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டர் ஃபீல் கொடுக்கும், அண்ட் ஒரு சினிமேட்டிக்கலாகவும் உங்களுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ இதுக்காக தான் கலர் கிரேடிங் பண்ணுறது. ப்ரீமியர் ப்ரோவில் கலர் கிரேட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் நான் அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப்ஷன் அண்ட் அந்த ஆப்ஷனை வச்சு எப்படி ஒரு வீடியோவை கலர் கிரேட் பண்ணுறதுன்னு எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். எப்படி ஒரு வீடியோவை ஸ்டெபிலைஸ் பண்ணுறது நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வீடியோ போட்டுருக்கோம். ஸோ அதில் யூஸ் பண்ண வீடியோ கிளிப் தான். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ மொபைல் எடுத்தது. ஸோ இதில் இருக்க கலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக அங்கே இருக்க கலர் அப்படி தான் வந்திருக்கு. ஸோ ஒரு ஸ்பெஷலாக எதுவுமே தெரியல அந்த வீடியோவில். அண்ட் இந்த வீடியோவில் அதிகமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர்ஸ் தான். ஸோ அந்த க்ரீன் கலரில் கொஞ்சம் டார்க்காக மாற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்போஸ் பண்ண வீடியோ வந்து பார்க்கறதுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அண்ட் மேலே வந்து ஸ்கை இருக்கு, ஸோ ரொம்ப லைட்டாக இருக்கு ஸ்கை. ஸோ அந்த ஸ்கையும் இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ளூவாக எக்ஸ்போஸ் பண்ணால் வீடியோ பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், எப்பவுமே வந்து ஒரு வீடியோ கலர் கிரேடிங் பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோவில் டேரக்டாக எடுத்து கலர் கிரேடிங் பண்ணாதீங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு மேலே போடுங்க. ஸோ அந்த வீடியோவில் நீங்கள் கலர் கிரேடிங் பண்ணது சரியில்லை, பழைய மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை திருப்பியும் பேக் கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் கிரியேட் பண்ணி அதுக்கு மேலே நீங்கள் கலர் கிரேடிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எப்போ வேணும்னு தோணுதோ அப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை ஹைட் பண்ணிக்கலாம் ஆர் டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணல ரைட் கிளிக் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை வந்து கிரியேட் பண்ணிங்க. அதை அப்படி ட்ராக் பண்ணி வந்து வீடியோ மேலே போட்டுருங்க. அண்ட் வீடியோவுக்கு எவ்வளோ லென்த் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ட்ராக் பண்ணிடுங்க. எஃபெக்ட் டப்பை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வந்து வீடியோ எஃபெக்ட்ஸ்னு இருக்கும், அதை அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ள கலர் கரெக்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா கலர் கிரியேட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து நான் செலக்டிவாக ஒரு 3-4 ஆப்ஷன்ஸ் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவேன். என்னென்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராக்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ அந்த கிளிப்பில் பிரைட்னஸ் கம்மியாகவோ இல்லை அதிகமாக இருந்தால் மேட்ச் பண்ணுறது, அண்ட் கான்ட்ராக்ட் வந்து அதிகமாகிறதோ இல்லை கம்மியாகிறதோ. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3-way கலர் கேரக்டர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு வீடியோவில் ஹை மிட் ஷேடோ இதில் இருக்க கலர்ஸ் எல்லாம் வந்து உங்களால் கரெக்ஷன் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் டு கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒரு வீடியோவில் இந்த கலருக்கு பதில் வேறு ஒரு கலர் இருந்தால் நல்லாயிருக்கும், ஆர் இந்த கலரே இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு இந்த ஆப்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் லாஸ்ட்டாக ஃபைனலாக அவுட்புட் எடுக்கிறதுக்கு முன்னாடி டிண்ட் வந்து ஆட் பண்ணுவேன். ஸோ இந்த டிண்ட் ஆட் பண்ணால் தான் அந்த ஒரு சினிமேட்டிக் ஃபீலோ இல்லை ஒரு வீடியோக்கு எந்த மாதிரியான ஒரு கலர்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணி அந்த ஃபீல் எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த டிண்ட் வச்சு நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராக்ட் அப்படி கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிட்டுருந்தா அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போகிறேன். அண்ட் எஃபெக்ட் கண்ட்ரோல் டேப்ல அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராக்ட் அந்த வீடியோக்கு எப்படி இருந்தால் நல்லா இருக்குமோ அதை வந்து நீங்கள் மாற்றி மாற்றி வச்சுக்கணும். ஸோ வீடியோ ரொம்ப டல்லாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிரைட்னஸ் ஏற்றி கான்ட்ராக்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி அந்த வீடியோ கிளிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ அதுதான் விஷயம். இதுக்கு ஃபார்முலாலாம் எதுவும் கிடையாது, இது இப்படி தான் பண்ணணும், இதுக்கு இந்த வேல்யூ தான் அப்படின்ட்டு எந்த ஃபார்முலாவும் கிடையாது. ஒவ்வொரு வீடியோ கிளிப்புக்கும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம தான் வந்து வேல்யூஸை அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றி மாற்றி எது நல்லா இருக்கோ அதை வச்சு நம்ம சூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பிரைட்னஸ் அண்ட் கான்டாக்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த வீடியோவில் அதிகமாக க்ரீன் தான் இருக்கு. ஸோ அந்த க்ரீனை இன்னும் கொஞ்சம் டார்க்காக இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி பண்ணணும். ஸோ அதுக்கு சேஞ்ச் டு கலர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஆப்ஷன் அப்படி ட்ராக் பண்ணி எடுத்து வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போடுறேன். போட்டாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் கண்ட்ரோல் டேப்ல சேஞ்ச் டு கலர் கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டூன்னு இருக்கும். ஸோ ஃப்ரம்னா இருக்க கலர், டூனா அந்த கலர் என்னவா மாறணுன்றதை அதை பிக் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ரம்
ட்ரம்மு வந்து பிக் பண்ணுற பட்டனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணி ஸ்க்ரீனில் எடுத்துகிட்டு போய் அந்த க்ரீனை வந்து பிக் பண்ணிவிடுங்க. பிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா கலர் ஒரு மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் டூவில் போயிட்டு ஸ்க்ரீனே இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி எந்த கலர் வேணுமோ அந்த கலர் பாயிண்ட்டில் நீங்கள் வச்சுட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த கலர் வந்து அப்படியே சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ முன்ன பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இப்போ கொஞ்சம் நல்லா டார்க்காக இன்னும் கொஞ்சம் அது க்ரீன் வந்து வீடியோவில் நல்லா எக்ஸ்போஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3-way கலர் கரெக்டர், அதை அப்படியே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போட்டிங்கன்னா எஃபெக்ட் கண்ட்ரோல் டேப்ல அதுக்கான கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஹைலைட்ஸ், மிட், ஷேடோ அப்படின்னு மூணு சர்க்கிள் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹைலைட்ஸ் சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஹைலைட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற ஸ்கை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ளூஇஷாக மாறுது. இதை வந்து அப்படியே ஹைலைட்ஸ் வந்து ப்ளூலே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மிட் டோன் வந்து சேஞ்ச் பண்ணுறப்ப கீழே இருக்க அந்த டைல்ஸ்லாம் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு எல்லோயிஷ் ஆரஞ்சாக இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மைனூட்டாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஷேடோ. ஸோ ஷேடோஸ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா வீடியோவில் எங்கெங்கெல்லாம் பிளாக்காக இருக்கோ அது எல்லாமே கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது நம்ம இதுக்கேற்ற மாதிரி. ஸோ அந்த ஷேடோஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக ப்ளூஇஷாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ப்ளூஇஷ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ராக் பண்ணி நான் ஊற்றிக்கிறேன். ஓகே முடிஞ்சிச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்புட் லெவல் அவுட்புட் லெவல்னு ரெண்டு இருக்கும். ஸோ இன்புட் லெவலில் அந்த பிளாக் சைடில் இருக்கிறத கொஞ்சம் ட்ராக் பண்ணி நான் ஊற்றிக்கணும். அதே மாதிரி அவுட்புட் லெவலில் ஒயிட்டில் இருக்கிறத கொஞ்சம் நான் ஊற்றிக்கணும். ஸோ நான் பண்ணுற மாதிரி பண்ணிவிடுங்க. ஸோ இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வீடியோவில் பிளாக் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுறதோ இல்லை அதிகமாகிறதோ, ஒயிட் டோனை வந்து கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணுறதோ இல்லை இன்க்ரீஸ் பண்ணுறதோ அந்த வேல்யூ வந்து இது பண்ணும். ஸோ அதை சேஞ்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த லெவலில் வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா சேச்சுரேஷன். நம்ம மொபைலில் வந்து ஃபோட்டோஸில் எடிட் பண்ணுறப்ப சேச்சுரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அது இன்க்ரீஸ் பண்ணுறப்ப ஸோ வீடியோவில் இருக்க கலர்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்போஸ் பண்ணும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் சேச்சுரேஷனை கம்மி பண்ணுறப்ப வீடியோ ஒரு மாதிரி இருக்குது, அதிகமாகறப்ப ஒரு மாதிரி இருக்குது கலர்ஸ். ஸோ ஓரளவுக்கு ஒரு 125 கிட்ட அந்த மாதிரி வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கீழே இருக்க ஹைலைட், ஷேடோ, மிட் டோனோட சேச்சுரேஷனும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். ஓகே முடிஞ்சிச்சு. ஸோ லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி டிண்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போட்டுருங்க. டிண்ட் போட்டோன்னே பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். பிகாஸ் அங்கே இருக்க டிண்ட்டோடைய மேப் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. ஸோ அந்த பிளாக் அப்படியே கிளிக் பண்ணி ஒரு மெஜெண்டா கலரை வந்து நான் கொடுத்துருக்கேன். அண்ட் ஒயிட்டை வந்து கிளிக் பண்ணி ஒரு ப்ளூ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் அதோடைய அமௌண்ட் டு டிண்ட்டை வந்து அப்படியே ரிடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 100% இருக்கு, அதை அப்படியே ரிடியூஸ் பண்ணி ஒரு 8-12 அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சிங்கன்னா வீடியோவில் ஒரு ஃபில்டர் ஆட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ இப்போ கலர் கிரேடிங் பண்ணதுக்கு முன்னாடியும் இப்போயும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கலர் கிரேடிங் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு ஒரு சினிமாட்டிக்கெல்லாம் இருக்குது. ஒரு மொபைல் எடுத்த மாதிரி ஒரு ஷார்ட் தெரியல, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ அவ்வளோதான். பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராக்ட், 3-way கலர் கரெக்ஷன், சேஞ்ச் டு கலர், அண்ட் லாஸ்ட்டாக டிண்ட், இந்த 4 ஆப்ஷன் தான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் என்னோட வீடியோஸில். அந்த 4 ஆப்ஷன் அப்படியே யூஸ் பண்ணி இன்னொரு வீடியோக்கும் நம்ம கலர் கிரேடிங் பண்ணி பார்க்கலாம். ஸோ கலர் கிரேடிங் பண்ணுறதுல என்ன ஒரு ப்ராப்ளம்னா, ஒரு வீடியோக்கு நீங்கள் கலர் கிரேடிங் பண்ணிட்டீங்கன்னா வேற ஒரு ஷார்ட்டுக்கு அந்த கலர் கிரேடிங் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இந்த ஷார்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வேறு மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ல எல்லாம் கலர் கிரேடிங் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை அப்படியே ட்ராக் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோவில் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலாக நல்லா இல்லை, பார்க்கறதுக்கு நல்லா இல்லை. ஸோ இதை தான் சொன்னேன், ஒரு ஷார்ட்டுக்கு ஒரு கலர் கிரேடிங் கொடுத்துருந்தீங்கன்னா வேற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷார்ட்டுக்கு அதே சேம் கலர் கிரேடிங்கை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி நம்ம புதுசாக கலர் கிரேடிங் பண்ணி ஆகணும். ஸோ அகைன் மறுபடியும் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிரியேட் பண்ணி மேலே எடுத்து போட்டாச்சு. ஸோ பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராக்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் சேஞ்ச் டு கலர் வந்து ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோட நேச்சுரலிட்டியே வந்து மாறுது. சேஞ்ச் டு கலர் ஆட் பண்ணால் ஸோ நமக்கு அந்த வீடியோவில் நேச்சுரல் கலரே கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆனால் போதும். ஸோ அதனால் சேஞ்ச் டு கலரை இந்த வீடியோ யூஸ் பண்ண வேணாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே 3-way கலர் கரெக்ஷன் போயிடலாம். ஸோ ஹைலைட், மிட் டோன், ஷேடோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்படியே மூவ் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் அப்படியே அது கீழே வந்தீங்கன்னா சேச்சுரேஷன்லாம் கொஞ்சம் வீடியோக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனலாக டிண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு டிண்ட்டில் என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா ஆரஞ்ச் அண்ட் ப்ளூஇஷ் க்ரீன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். பிளாக்கை வந்து ஆரஞ்சாக மாற்றியாச்சு, அண்ட் ஒயிட்டை வந்து ப்ளூஇஷ் க்ரீனாக மாற்றியாச்சு. இப்போ டிண்ட்டோடைய அமௌண்ட் அப்படியே ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கலர் கிரேடிங் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இப்பயும் கொஞ்சம் மைனூட் சேஞ்ச் தான் இருக்குது, பட் கலர் கிரேடிங் பண்ணதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நல்லா இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவுக்கு கலர் கிரேடிங் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிகாஸ் நம்ம அந்த வீடியோவில் கலர் கிரேடிங் பண்ணுறப்ப அந்த பர்சனோடைய ஸ்கின் டோன் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடக்கூடாது. ஸோ அதையும் சேர்த்து பார்த்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த வீடியோவில் பின்னாடி பார்த்தீங்கன்னா சாயில் இருக்குது. ஸோ அந்த கலரும் ஸ்கின்னோடைய கலரும் கிட்டத்தட்ட ஒரு ஒரே மாதிரி தான் இருக்கும். சாயிலோடைய கலரை இன்னும் கொஞ்சம் நான் எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் டோன் ரொம்ப டார்க் ஆகிடும். ஸோ அதெல்லாம் பார்க்கணும். இந்த வீடியோக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் அப்படியே கிரியேட் பண்ணி போட்டாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராக்ட் வந்து வீடியோக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சேஞ்ச் டு கலர் வந்து இதுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். எடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் போட்டாச்சு. கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே க்ரீனிஷாக இருக்குது. ஸோ அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்காக பண்ணிக்கலாம்.
ஓகே. நெக்ஸ்ட் த்ரீ வே கலர் கேரக்டர், ஹைலைட், மிட் டோன், இதெல்லாம் ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். பிளாக்கா எங்கெல்லாம் இருக்கும் அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டா ப்ளூஷா இருந்தா நல்லா இருக்கும் வீடியோல. சோ அதனால ஹேர் எல்லாம் கொஞ்சம் ப்ளூஷா இருந்தா நல்லா இருக்கும். அதனால ஷேடோஸ் வந்து கொஞ்சம் ப்ளூ கேத்த மாதிரி போட்டுருங்க. சோ நீங்க ஒரு ஆப்ஷனா நீங்க மூவ் பண்ண வீடியோ வந்து எந்த மாதிரி சேஞ்ச் ஆகுதுன்னு உங்களுக்கு காட்டும். எப்படி வச்சா நல்லா இருக்கும்னு தோணுதோ அந்த வேல்யூ வந்து பிக்ஸ் பண்ணிடுங்க. சோ நெக்ஸ்ட் சேச்சுரேஷன்லாம் அதுக்கேத்த மாதிரி பண்ணிட்டு லாஸ்டா டிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ண போறது பாத்தீங்கன்னா ஆரஞ்ச் அண்ட் டெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த ஹாலிவுட் ஃபிலிம்ஸ் நிறைய ஷார்ட்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணிருப்பாங்க. அந்த வீடியோ பாக்குறப்ப ஒரு மாதிரி ஆரஞ்ச் அண்ட் ப்ளூ வந்து கலந்த மாதிரி இருக்கும். ஆரஞ்ச் அண்ட் டீல்னு சொல்லுவாங்க. சோ ஒயிட்ட வந்து நான் ஆரஞ்சா மாத்திக்கிறேன், அண்ட் பிளாக்க பாத்தீங்கன்னா நான் ப்ளூவா மாத்திக்கிறேன். அண்ட் டிண்டோட அமௌண்ட் வந்து கொஞ்சம் ரிடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மைல்டான ஃபீல் கொடுக்குது. அண்ட் இதுக்கேத்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணீங்கன்னா பக்காவா இருக்கும் வீடியோ. சோ கலர் கிரேடிங் பண்ணதுக்கு முன்னாடியும் இப்பயும் நல்லா டிஃபரன்ஸ் தெரியுது. சோ அவ்வளவுதான், கலர் கிரேடிங் இப்படிதான் பண்ணணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு ஃபார்முலாலாம் கிடையாது. நம்ம வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணி நம்ம வீடியோ எந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். சோ அந்த ஐடியாவை அப்படியே ஸ்கிரீன் முன்னாடி கொண்டு வரணும். சோ அதுதான் மேட்டர். அண்ட் கலர் கிரேடிங்ல நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கலர் ஃபில்டர்ஸ்ல ஒவ்வொரு ஃபில்டர் இருக்கும், ப்ளூவிஷா இருக்கும். தமிழ் மூவி பில்லா எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஃபாரின்ல காட்டுறப்பெல்லாம் பாத்தீங்கன்னா வீடியோ வந்து ஃபுல்லா ப்ளூவிஷா இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் எல்லாம் ஹாலிவுட்ல அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ளூவிஷா இருக்கும். அண்ட் அதே வந்து ஒரு நேச்சுரலான ஒரு பிளேஸுக்கு ஆரஞ்ச் அண்ட் எல்லோஷா மாறிடும். சோ இந்த மாதிரி ஒவ்வொரு சீனுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு கலர்ஸ் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. சோ அதெல்லாம் நீங்க பண்ண ஒவ்வொரு விஷயமா ஆட்டோமேட்டிக்கா வந்து கத்துப்பீங்க. சோ பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, நிறைய விஷயம் கத்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.